டைம் மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுக்குறோம், அதை யாரோடையும் பேசக்கூடாது. நீங்கள் யாரோடையும் அழகாக எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, நினச்சி பார்த்து எழுதுங்க. சூப்பர், அழகாக ட்ரை பண்ணுறீங்க மைண்டில். அவ்வளோதான், இது நாள் வரைக்கும் எழுதி பழகியிருக்க மாட்டீங்க, இப்போ எழுதுறீங்க. நல்லா எழுதுறீங்க, வெரி குட். அதே தான், நினச்சி நினச்சி அப்படியே எழுதிக்கோங்க. யாரோடையும் பேசக்கூடாது கண்ணு, பேசுனீங்கன்னா டைவெர்ட் ஆயிடுவீங்க. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை. வச்சு இப்போ வந்து ஓவரலாக எழுதி பழகிறீங்க, வெரி குட். மேலே வச்சு எழுதுப்பா, ஏன் மடியில் வச்சு எழுதுறேன், இடம் இருக்குல்ல, சும்மா எழுது. மேலே வச்சு நல்லா எழுது, நீட்டாக எழுது, அப்படித்தான் உனக்கு இருக்கும். வெரி குட், நல்லா ஸ்பீடாகவே எழுதுறீங்க, நல்ல நினைவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் பயிற்சியுடைய முதல் பயிற்சி. இந்த மாதிரி இந்த பிள்ளை ஒரு எழுத்தே சூப்பராக இருக்கும், வெரி குட். ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லாயிருக்கும் ஒரு பொண்ணுக்கெல்லாம். இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் சூப்பராக எழுது எழுது எழுது. பரவாயில்ல, உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங் லெட்டரே நல்லா தான் இருக்கும் சார், சும்மா சொல்லலாம்.